வணக்கம் நேயர்களே, மக்களின் குரல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். ஊழல் முறைகேடுகள் அப்படின்னா அதிமுக அரசுக்கு புதுசில்ல அப்படிங்கிற மாதிரி தினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு புது புது ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடு புகார்கள், சர்ச்சைகள் இந்த அரசை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்கு. பால்ல ஊழல், பருப்புல ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல்னு ஊழல் நடக்காத, முறைகேடுகள் நடக்காத துறையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க, எல்லாத்துலேயும் ஊழல் முறைகேடுகள் நடக்குது. இப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பும் அதை பத்தி தான், குடிமராமத்து பணிகள். இந்த குடிமராமத்து பணிகள்ல எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கூடவே நீர் மேலாண்மையில அதிமுக அரசு எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு சறுக்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த குடிமராமத்து பணிகளோட பலன்கள் முழுமையா விவசாயிகளை சென்றடையாம ஆளும் கட்சியை செழிப்படைய வைக்கிறதுக்கு தான் இந்த குடிமராமத்து பணிகள் உதவுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இது தொடர்பா நம்மிடையே பேசுவதற்கு நீரியல் ஆர்வலர், அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஹாரிஸ் சுல்தான் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களும் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இந்த ஊழல் முறைகேடுகள் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த குடி மராமத்து பணிகள் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன? அதாவது குடி அப்படின்னா மக்கள், மராமத்துனா சரி செய்யறது, மக்களே வந்து சரி செய்யறதுதான் குடி மராமத்து பணி. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை, இது 2000 வருஷமா நம்முடைய பாரம்பரியமா வந்தக்கூடிய இதுதான். அந்த காலத்து அரசுடைய காலத்துல மக்கள் தான் அதை செய்வாங்க. அந்த ஏரியினுடைய பாசனத்தினால பயன்படக்கூடிய எல்லாருமே வருஷா வருஷம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த எரியை பராமரிக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து அந்த வேலையை வந்து பகிர்ந்து செஞ்சதையும் நம்ம பார்த்தோம். இது வந்து நடந்துகிட்டு இருந்தது தான். ஆங்கிலேய ஆட்சி உருவான போது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ஏன்னா வந்து விவசாய பொருட்கள் தான் வரியா வந்துட்டு இருந்தது. அப்போ அதனுடைய வந்து முழு கட்டுப்பாடு தங்க கையில் இருந்தால் தான் தங்களுக்கு வரி வருமானம் வருங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா நிறைய ஏரிகளை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சென்ட்ரலைஸ்டு, ஒரு அதாவது டீசென்ட்ரலைஸ் இருந்தது சென்ட்ரலைஸ்டாக மாற ஆரம்பிச்சது. அப்போ சென்ட்ரலைஸாக இருக்கும் போது என்னன்னா அப்போ அந்த படிப்படியாக என்னன்னா மக்களுக்கும் அந்த நீர்நிலைக்குமான தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிச்சது. அரசாங்கம்னா எல்லாம் செய்யணும், ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டில் போகும்போது அந்த பராமரிப்புகளையும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சது. பின்னாடி நம்ம சுதந்திரம் பெற்ற பின்னாடியும் பொதுப்பணித்துறைன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம அதை கண்காணிக்க ஆரம்பிக்கும் போது மக்களுக்கும் அதற்கான தொடர்பு ஒட்டு மொத்தமாக ஒரு 1980 வரைக்கும் நடந்துட்டு இருந்த பகுதி தான், ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததான். தொடர்ந்து முழுக்க வந்து மக்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு அரசாங்கம், இது ஒரு ஏரினா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் உருவாயிருந்தது. ஸோ இப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குடிமராமத்து பணின்னு ஒன்று வந்து புதுசாக, ஏன்னா அந்த மாதிரிங்கிறது வேற, இது ஒரு புது முறையில் ஒன்று அதை பேரை வச்சு ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டம் தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த குடிமராமத்தில் ஒரு உதாரணமாக ஒரு ஏரிக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 90% அரசாங்கம் கொடுக்கணும், 10% வந்து யார் செய்யணும்னா அந்த ஏரியினால் பயன்பெறக்கூடிய விவசாயிகள், அது பாசன சங்கமாக இருக்கலாம், விவசாய சங்கமாக இருக்கலாம், அவங்க தான் தரணும். ஸோ அவங்களும் எப்படின்னா 3 விதமாக தரலாம். ஒன்று பணமாக தரலாம், அல்லது வந்து மிஷினரிஸாக கொடுக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு, இல்லை வேலையாக செய்யலாம், ஒருத்தர் வேலை செஞ்சாலும் ஆமாம் உழைப்பாகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி. ரெண்டாவது என்னன்னா இது வந்து அரசாங்கம் செய்யாது, அவங்க செய்வாங்க, அதுதான் இதில் முக்கியம். அரசாங்கம் செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வருது, கான்ட்ராக்ட்லாம் போறதுனால தான் அந்த மக்கள் யார் வந்து அதில் பயன்படுறாங்களோ அவங்க செய்யணும். அப்போ அவங்க செய்யும் போது தங்களோட மண்ணுக்கான வேலைகளை அந்த தங்களுக்கான வேலை, ஏன்னா அது சிறப்பாக இருந்தால் தான் தண்ணி நிறைய சேகரிக்க முடியும், நமக்கு கிடைக்கும், நம்மளால பாசனம் செய்ய முடியும், விவசாயம் செய்ய முடியும், அதில் பலன் பெற முடியும் அப்படிங்கும் போது இன்னொன்னா அதுலேருந்து வண்டல் மண் எடுத்து நம்மளுக்கு போடும் போது அந்த வண்டல் மண் மூலம் என்ன செய்யணும், நீங்கள் உரம் போகிறது குறையும், செலவு குறையும், அந்த மாதிரியான ஒரு இது நடக்கும். அப்போ ஒன்றா வந்து தூர் வாரம் ஈஸியாக சுலபமாக முடியும், அந்த மாதிரி வேலையில நடக்கும். ஸோ அதற்காக கொடுக்கப்பட வேண்டியது இதுதான் இந்த திட்டத்தினுடைய இது. என்னாச்சு அப்படின்னா 2-3 பிரச்சனைகள் இருக்குது. இதில் என்ன செஞ்சாங்கன்னா 2015-16 100 கோடி ஒதுக்குனாங்க 1519 ஏரிகளுக்கு. அது என்னன்னா ஒரு ஏரிக்கு அதிகபட்சமாக 9.5 லட்சம். நம்ம அன்றைக்கு 2016 முதல்வர் இபிஎஸ் தான் வந்து மணிமகள் தொகை தொடங்க வைக்கிறாரு, அதுவும் கடைசி தான் அந்த வருஷத்தின் அந்த நிதியாண்டினுடைய கடைசி மாதத்தில் தான் தொடங்கி வைக்கிறாங்க. எப்படின்னா மணிமங்கலம் ஏரிக்கு 9.5 லட்சம் ஏரிக்கு 800 ஏக்கர் பரப்புள்ள ஏரி, அவ்வளோ பெரிய ஏரிக்கு நீங்கள் 9.5 லட்சங்கிறது யானை பசிக்கு சோழ பொறி மாதிரி, அது எந்த விதத்துலையும் வந்து பயன்படாது. நாங்கள் ஒரு 2-3 மாதம் ஏப்ரல் மேலே போய் அதை போய் ஒரு ஆய்வு செஞ்சோம், போய் பார்த்தோம். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு 3 அடிக்கு மண் அள்ளி கரையை போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். அந்த வேலை தான் நடந்துருந்துச்சு, வேற எந்த வேலையும் நடந்த மாதிரி தெரியல. அப்போ நீங்கள் குடிமராமத்தில் செய்யும் போது ஒரு ஏரியை தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஏரியை எடுத்து அப்படி முழுமையான செலவை இது பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த ஒதுக்கி அந்த வேலையை செஞ்சால் அது பயன்படும். நம்ம என்ன செய்யலாம், இந்த வருஷம் ஒரு 500 ஏரி, அடுத்த வருஷம் 1000 ஏரி, அப்புறம் 2000 ஏரி, 3000 ஏரின்னு போகலாம். இப்படி தான் பட்ட வேலைகள் தான் இன்னைக்கு தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இவங்க என்ன செய்யணும், 1519 ஏரிக்கு 100 கோடி, அப்போ ஒரு ஏரிக்கு 10 லட்சம் கூட இல்லை, அது எப்படி 10 தெரியல. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா 1511 ஏரிகளுக்கு 328 கோடி, ஸோ அதிகபட்சமாக ஒரு 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஏரிக்காக இருந்தது. இந்த வருஷம் 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒதுக்காமல் நான் நிறையா ஏரிகளை பண்ணுறோங்கிற கணக்கு காமிக்காமல் என்ன ஏரிக்கு எவ்வளோ செலவாங்கிற ஒரு கணக்கு எடுத்து சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய நமக்கு அதுலேருந்து இது கிடச்சிருக்கும். சரி, ஒன்று இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னாச்சுன்னா அந்த இது வந்து இப்படி கான்ட்ராக்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போ அசலாக செய்ய வேண்டிய அந்த மக்கள் செய்யாமல் கான்ட்ராக்ட் போகும்போது என்னாகன்னா கான்ட்ராக்ட் போனவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும், சரியாக வேலை நடக்காது, அது பயனும் கிடைக்காது அவங்களுக்கு. அது தமிழ் கான்ட்ராக்ட் போகுது அப்படிங்கறத விட அதிமுக காரங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும். கண்டிப்பா யாருக்கு உங்களுக்கு யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அது நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான், அது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போதும். அப்போ என்னென்னா வந்து எவ்வளோ பணம் செயல்படுது என்ன இதுக்குன்னு கிடையாது. இப்போ இன்னொன்னா இந்த 3 தடவை அறிவிச்சிருக்காங்க. இந்த 3வது வருஷம் இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டதில் தான் அந்த 1829 ஏரி 500 கோடிங்கிறது தான் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த ஏரிங்கிற லிஸ்ட்டே வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. முதல் 2 தடவை எந்த ஏரிகளை செஞ்சாங்க என்னன்னு சொல்கிறதுக்கு வெளிப்படைத்தன்மையே இல்லை. ஏன்னா இது மக்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் போது நீங்கள் முதல்ல அதை வெளிப்படைத்தன்மையாக வைக்கணுமா இல்லையா? முதல்ல மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். உங்க ஏரி பண்ண போறோம், உங்க ஏரிக்கு எவ்வளவு செலவாகும் எல்லாம் கணக்கு பண்ணி இது பண்ணி மக்கள் வருடத்திற்கும் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது அதாவது கணக்கு என்ன? அதாவது முதல்ல 100 கோடி ஒதுக்கி செலவு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது 328 கோடியில் ஒரு 60-70% செலவு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அதில் ஆர்டிஐல கேட்டோம்னா அந்த ரிப்போர்ட் எப்படின்னா ஒரு 6 மாசமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நாம வந்து சேப்பாக்கத்தினுடைய அந்த பிடபிள்யூ டபிள்யூஆர்டியுடைய இதுக்கு போடுறோம், போட்டு இந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேட்கறோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய டிவிஷன் காமிச்சிருக்காங்க. 4 டிவிஷன் இருக்கு, சென்னை டிவிஷன், கோயம்புத்தூர், மதுரை, மதுரை ஒன்று, திருச்சி நிகரை, ஒரு 4 டிவிஷன் இருக்கு. 4 டிவிஷனுக்கு அதை அமைச்சு விட்றாங்க. அந்த 4 டிவிஷன்லேருந்து சப் டிவிஷன் போகுது. இப்படி ஒவ்வொன்றா போய் 6 மாசமாக ஒவ்வொருத்தரும் அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அது முழுமையாக கொடுத்தாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் உட்காந்து சரி பண்ணணும், எவ்வளோ கோடி செலவுனா பார்க்கணும், முழுமையாக செலவழிச்சாங்களும் தெரியாது. எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மையே இது குடிமராமத்துக்கிறதே மக்கள் செய்ய வேண்டிய பணினா அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குதா தான் நம்ம சொல்ல முடியும். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் அங்கேருந்து அழைக்கிறீங்க? அது உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த பொது தனியார் பொதுப்பணித்துறை உடனே பொதுப்பணித்துறை மூலமா ஏலம் விடணும். பொதுப்பணித்துறை கூட தனியார் ஒருத்தர் ஏலம் விட்டு மீன் பாய்ச்சி கொடுத்தவரை வருஷத்துக்கு 30-40 லட்சம் ரூபா உள்ள எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அது நாங்க பல முறை நாங்க பிடிச்சபடி உள்ள பிடிச்சம் கொடுத்துருக்கோம், மாவட்ட நிர்வாகத்தில் பிடிச்சம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்குல்ல? ஊர் சுந்தரபாண்டியம், தென்காசி பக்கத்து சுந்தரபாண்டியம் கிராமத்துல. நிச்சயமா இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்ச பைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க. நம்பியூருங்க, ஈரோடு மாவட்டம். சார், இப்போ குடிமராமத்து பணின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒதுக்குற காசை நீங்க அதாவது உள்ள அரசியல்வாதிகளுக்கு நீங்க இவ்வளவு கான்ட்ராக்ட் நூடுறீங்க, அவங்க தின்னுட்டு போறாங்க. இதுவே அவங்களோட இனிப்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நம்ம இப்போ எத்தனை ஏரிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கு, இவங்க ஒதுக்குற பணம் அந்த ஏரிகளுக்கெல்லாம் போதுமானதா இருக்குமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த ஏரி குளங்கள் அது இவங்க ஒதுக்குற பணம் அதுக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை பத்தின விளக்கம் இல்ல. மிக அருமையான முறையில் நம்முடைய முன்னோர்கள் கடந்த 2000 வருஷத்துல இருக்கக்கூடிய 39,202 ஏரிகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அவருடைய கெப்பாசிட்டி மட்டுமே 390 டிஎம்சி, அதாவது நம்முடைய அணைக்கட்டுகளுடைய கெப்பாசிட்டியே 240 டிஎம்சி தான். அதை விட ஒரு 1.5 மடங்கு 50% அதிகமாக ஒரு 390 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கிற அளவுக்கு மிக அருமையான தொழில்நுட்பம் நிறைந்த இயற்கையான கட்டமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பெருக்க வேணாம், இருக்கிறத பாதுகாத்தாவே போதும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லுவேன்னா எத்தனை ஏரிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, அந்த ஏரிகளுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி அதே அளவு தான் இருக்கா அப்படிங்கறதும் நமக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது.
ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஏரியை உருவாக்குறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் தான் சொன்னேன் வருஷம் வருஷம் ஏன் குடிமராமத்து பண்ணி நடக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது மண் அடிச்சுட்டு வரும், அந்த மண் வந்து சேரத்தான் செய்யும், அப்போ கொள்ளளவு குறையத்தான் செய்யும், ப்ளஸ் அந்த கரைகளை வந்து உங்களுக்கு இப்போ மாதிரி பெரிய அந்த சிமெண்ட்லாம் இல்லாதனாலும் கலை இருக்காது, மரங்களாலும் அல்லது இதில் தான் இது பண்ணியிருப்பாங்க, அப்போ அது சேதமடையும். அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயம் ஒவ்வொரு தடவையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு வந்தியாவது ஒவ்வொரு ஏரியும் தூர் வரணும். ஆனால் இவங்க அந்த மாதிரி எந்த விதமே பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா அதோடைய கெப்பாசிட்டி குறையும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா 2 உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. மேட்டூர் டேம் கட்டப்பட்டு 1934 கட்டப்பட்டது, இது வரைக்கும் அது தூர்வாரப்படலை. ஆனால் இப்பயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 94 TMC தண்ணீரை கெம்பும் சொல்லும்னு சொல்லிட்டே இருக்கிறோம். எப்படி இது இது பண்ண முடியும்? ஆனால் இதே மாதிரி நம்முடைய ட்ரிங்கிங் பர்பஸ் கூடிய 4 ஏரிகள் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழவரம் 4 ஏரியுடைய கெப்பாசிட்டி 11.265 TMC. நாம் என்ன சொன்ன ஒவ்வொரு தடவையும் இதை தூர்வாரி 25 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருந்தால் கண்டிப்பாக இது சில்ட்டு சேர்ந்துருக்கும், இதில் கெப்பாசிட்டி இருக்காதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் அரசாங்கம் ஒத்துக்குது, ஆமாம் 1.9 TMC அளவுக்கு சில்ட் இருக்குது, மண் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 1.9 TMC அளவுக்கு மண் இருக்குது அப்படின்னா 2015 நீங்கள் ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் 2 TMC கம்மியாக தான் ஆயிருந்துருக்கு. அப்போ அந்த 2 TMC தண்ணி வெளியே போய் ஃப்ளட்டாக மாறி இருக்கு. இப்போது தண்ணி இல்லை, அந்த 2 TMC நமக்கு தண்ணி கிடைக்கல. ஸோ இவ்வளவு இவ்வளவு இருக்கு. இன்னொன்னா அதை நீங்கள் தூர் வாரதுக்கான செலவா அப்படின்னா இல்லை, வரவுன்னு சொல்லிட்டு அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அதை வந்து 4 ஏரிகளையும் தூர் வாரதுக்கு 36 கோடி ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் வரவு எவ்வளோ தெரியுங்களா? 647 கோடி. எப்படின்னா அந்த சவிடு மணல் விற்பனை மரம் மட்டுமே 647 கோடி வரப்போகுன்றாங்க, அதாவது 18 மடங்கு அதிகமாக நமக்கு வரவு வரப்போகுது. இப்போ சென்னையை சுற்றி உள்ள எந்த ஏரிகளையும் தூர் வாடுறது செலவில் வரவு, ஏன்னா அந்த மண் எடுத்து விற்பனை செய்ய முடியும். ஏன்னா மற்ற மாவட்டங்கள் எப்படின்னா அந்த மண் எடுத்து வண்டல் மண் எடுத்து செய்வாங்கன்னா விவசாயிகள் கொடுத்துருவாங்க, அது வேற மாதிரியான விவசாயிகள் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம இருக்கு, அது இருக்கு. நீங்க மற்ற பகுதியில் அப்படின்னா வண்டல் மண் ஜீவன் ஒன்று இருக்கு, நீங்க வண்டல மண்ணை வந்து அந்த விவசாயிகளே போய் அள்ளிக்கலாம். ஸோ அல்லும் போது அது ஒரு பொருளாதார சுழற்சி உருவாக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் உரத்துக்கு பதில் போடுறாங்க நல்ல விளைச்சல் கிடைக்கும், அது ஒரு பொருளாதார சுழற்சி, அது நல்ல அருமையான விஷயம் தான். சென்னையை சுற்றி நீங்கள் விவசாய நிலங்கள் கிடையாது கிடையாது, அப்போ இந்த மண் எடுத்து விற்பனை பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சென்னைக்குள்ளே 18 ஏரிகள் இருக்குது, ஆனால் இந்த ஏரிகளில் 2005 ஃப்ளட்டுக்கு முன்னாடி தூர் வரல, இப்போ ஃப்ளட்டு நடந்து இவ்வளோ இது வந்த பின்னாடி இப்பையும் எந்த ஏரியும் தூர் வரப்படலை. ஸோ இவங்க தான் இந்த அதை நீங்கள் செலவு கிடையாது வரவுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அப்போ நீங்கள் ஏன் சரி பண்ணலை? அப்ப என்ன பண்றாங்க, மக்களே போய் நாங்க தூர்வாடுறோம் இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்க? நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பெருக்கணும், எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்புறம் என்ன செய்யணும்னா கரையை பலப்படுத்துற அளவுக்கு மண் எடுத்து பயன்படுத்தணும், அப்படிதான் செய்யணும்னு தான் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து 10 வருஷம் 20 வருஷம் தூர்வாடலைன்னா மண் நிறைய சேர்ந்துருக்கும், அந்த மண்ணை நீங்க வெளியே எடுத்தா தான் அந்த கெப்பாசிட்டியை பழைய கெப்பாசிட்டி கொண்டு வர முடியும். பழைய குழலுக்கு நீங்க வந்து மண்ணை ஒரு புடி கூட வெளியே எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அதை வந்து நீங்க தூர்வாரவே முடியாது, ஏன்னா கரையை பலப்படுத்து பெரிய மண் செலவு வர போகிறது இல்லை. அப்போ நீங்கள் மண்ணை வெளியெடுக்காமல் நீங்கள் எப்படி அதை வந்து இது பண்ண முடியும்? அதே நேரம் தனியார் வந்து செய்யும் போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ சிட்லப்பாக்கம் ஏரி அப்படி தான் மக்களே செய்யணும்னு சொன்னாங்க, மக்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் தூர் வர வேணாம், குப்பை மட்டும் அள்ளுங்க, இது மட்டும் சரி இந்த வேலிக்காத்தான் முழுகலாம் அகற்றுங்க, நாங்கள் தூர் வர போகிறோம் அப்படின்னாங்க. தூர் வர யாரை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. சரி ஏன் தனியார் நிறுவனம் கொடுத்துருக்குன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து பரம்லாம் கொடுக்க போகிறது இல்லை, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மணலை விற்று அதன் மூலம் அந்த வருவாய் ஈட்டிக்குவாங்க. என்னங்க மக்கள் போய் கேட்குறாங்க அவங்க நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவங்கள ஏதோ ஒரு தவறான நபர் மாதிரி சித்தரிக்கிறீங்க. ஒரு தனியார் கம்பெனி வந்தோடனே அவங்க நீங்கள் மண்ணெடுத்து விற்று நீங்கள் அதன் மூலம் சம்பாரிச்சிக்கலான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது? அப்போ தனியாருக்கு அனுமதி மக்களுக்கு அனுமதி இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னா எல்லா இது தூர்வாரதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணை வெளியெடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் செஞ்சீங்கன்னா கம்மியாக மண் இருக்கும் போது அதை எடுத்து நீங்கள் கரையை பலப்படுத்தினா மட்டும் போதும், சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து தூர்வாரதே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தூர்வாரீங்கன்னா அதிகப்படியான மண் சேர்ந்துருக்கும், அந்த மண்ணை வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் அதனுடைய பழைய கொள்ளளவுக்காக கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் செய்கிற வேலையிலே வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அது மக்கள் எங்கேயும் அவங்க செலவு பண்ணி கூட வீணாக தான் போகும். நேர்களை மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். நீர் மேலாண்மையில் அதிமுக அரசு எந்த அளவுக்கு கோட்டை விட்டிருக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீர் ஆர்வலர் ஹாரிஸ் சுல்தான் அவர்கள் நம்மிடையே தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் போவதற்கு முன்பாக நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் அங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க. வணக்கம், மதன் கோயிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. அதாவது இப்ப நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, எல்லா திரைப்பட நடிகர்களும் சரி பேசிட்டு இருக்காங்க.
இப்ப சென்னையில் இருக்கிற ஏரிகளை பூரா தூர்வாரினா மட்டும் தண்ணி சேமிச்சிட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வானு உயர்ந்த கட்டடங்கள் அதைத்தான் பாக்குறாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு காங்கிரீட் கீழே போடுறாங்க, அது வந்து நீரோட வழித்தடத்தை வந்து மாத்திரும் சேமிக்காது, நீரை சேமிக்க முடியாது. ஆனா மக்களை குழப்பறதுக்காக வந்து நீர் மேலாண்மை நீரை மேலாண்மை வச்சு எங்களை வந்து குழப்பிட்டு இருக்காங்க, நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்னு, முதலமைச்சர் வந்து விவசாயிகள் வந்து நீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் விவசாயிகள் அப்படிங்கிறாரு. விவசாயத்துக்கு எப்படி நீரை சிக்கனமா பயன்படுத்தணும்னு தெரியல, கேட்டா அவர் ஒரு விவசாயின்னு சொல்றாரு. ஆக வந்து மக்களை குழப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. மக்களை குழப்புறாங்க அப்படின்னு ஒரு நேயர் சொல்றாரு. இந்த நீர் மேலாண்மைக்கு அப்படின்னு இந்த அரசு என்னதான் வரைவை வச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி? இல்லை, நீர் மேலாண்மைக்கான ஒரு சிறப்பான செயல் திட்டமோ அல்லது இதுவோ வந்து இந்த அரசாங்கத்துக்கு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா வந்து 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை செஞ்சிட்டோம் சென்னை. சென்னை மட்டும் கிடையாது, அப்போ கடலூர் பெரிய வெள்ளத்தை சந்திச்சது, தூத்துக்குடி சந்திச்சது. ஆனால் முதலமைச்சர் வந்து, நான் 2 பக்கெட் தண்ணியில தான் குளிக்கிறேன், நீங்களும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. இல்லை, ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு சாமானிய மனிதருக்கு நீங்க வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனிதன் அவன் சுத்தமா இருக்கணும், அவனை போடுற ஆடைகள் சுத்தமா இருக்கணும், அவனை சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 150 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்படணும். இது வந்து ஐநாவுடைய இது. குறைஞ்சபட்சம் இப்போ வறட்சியா இருக்கு, தண்ணி இல்லை அப்படின்னா எவ்வளவு கொடுக்கணும், 135 லிட்டராவது கொடுக்கணும். இந்த தண்ணீரை கொடுத்தாதான் அந்த மனிதன் தூய்மையா சுத்தமா இருக்க முடியுங்கிறது கணக்கு. அப்ப இந்த குறைந்தளவு தண்ணீரை கூட வந்து அரசாங்கம் இன்னைக்கு தருதா அப்படின்னா இல்லைங்கிறதான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, 525 MLD அதாவது 52.5 கோடி லிட்டர் தண்ணி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வறட்சியில கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெட்ரோ வாட்டர் மூலமா 75 லட்சம் மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப 1 கோடி மக்களுக்கு 75 லட்சம் மட்டும் கொடுக்குறாங்கன்னா 25 லட்சம் கணக்கிலே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த 75 லட்சம் மக்கள் கொடுக்குறாங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 70 லிட்டர் தர்றாங்கிறது கணக்கு. ஏன்னா 52.5 கோடியில நீங்கள் 75 லட்சம் மக்கள் கொட்டால் 70 லிட்டர், அப்போது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் அப்படின்னா 250 லிட்டர் தண்ணி தரணும். ஆனால் இன்னைக்கு சென்னையில் எந்த குடும்பத்துக்கு 250 லிட்டருங்கிறது ஒரு 20 குடம் தண்ணி, நம்ம குடத்தில் நம்ம வச்சா ரொம்ப சுலபமாக இது பண்ண முடியும். இப்போ எந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 20 குடம் தண்ணி அரசாங்கம் தருதுங்கிறது தெரியல. அப்போது இதில் 2 பிரச்சனை வருது. ஒன்று, தண்ணி கொடுக்கறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது 55 கோடி லிட்டர் 52.5 கோடி லிட்டருங்கிறது தவறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப அந்த தண்ணி இருக்கு அப்படின்னா சரியான டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இப்ப நீங்க சரியா கொடுக்கணும் இல்லையா. இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் ஸ்லம் மக்களுக்கு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை 10 குடம் கிடைக்குது. சாதாரணமா 2 நாளைக்கு ஒரு தடவை குடும்பத்துக்கு கூட என்ன அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 10 குடம் 8 குடம் தான் கிடைக்குது. அப்ப யாருக்கும் 20 குடம் கிடைக்கலங்கிறது நம்ம தெளிவான விஷயம். அப்ப உங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கா? ரெண்டுமே ப்ராப்ளம். தண்ணி நீங்க சொல்ற இது தகவல் தவறா இருந்தாலும் தவறு இல்ல, நீங்க தண்ணி கிடைக்குது அதே அளவு தண்ணி நாங்க குடுக்கறோம் அப்படின்னா அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. அப்ப நீங்க அதெல்லாம் செய்யாம நீங்க மக்கள் மேல் குறை சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப. இப்ப வந்து அமைச்சர் வேலுமணி வந்து அவர்கள் வந்து ஒரு இது வச்சிருந்தார், மழை நீரை சேமிக்கணும், தண்ணீர் நமக்காக அப்படிங்கிறலாம் கொடுத்தார். ரொம்ப நல்ல விஷயம். இப்படி மாதிரி பிரச்சாரம் செய்ய வேண்டியதுலாம் ரொம்ப அவசியமான விஷயம் தான், மக்களுக்கு கொண்டு சேரணும், அது அரசாங்கத்துடைய கடமை. ஏன்னா அரசாங்கத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஒரு அரசாங்கத்துடைய ஒரு செயல்பாடு தான், ரொம்ப நல்ல விஷயம். அப்ப நமக்கு 2 கேள்வி அதுல வருது. ஒரு கேள்வி, நீங்க மக்களை எல்லாம் நீர் சேமிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா அரசாங்கம் அதே மாதிரி மழைநீரை சேகரிக்குதா? இன்னைக்கு நம்ம 2 மாசமா மழை பெஞ்சிட்டு பாக்குறோம், நம்முடைய சென்னையில மட்டுமே 15% வழக்கமான மழை விட அதிகமா பிழிஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு மழையின் போதும் எல்லா சாலையிலும் தண்ணி நிக்குது. அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் மழைநீர் சேகரிப்பை பத்தி பேசுறாங்க, மழைநீர் அவங்க செய்ய வேண்டிய செயல்பாடுகள் சாலைகள்ல செய்யல, நீங்க திறந்த வழியில செய்யணும், பூங்காக்கள்ல செய்யணும், அவங்களுக்கு கட்டுப்பாட்டு உள்ள கட்டணங்கள் செய்யணும். அதெல்லாம் செஞ்சாதானே அவங்க மழை, நீங்க முதல்ல எடுத்துக்காட்ட உதாரணமா இருந்ததுதான் மக்கள்கிட்ட சொல்லணும். நிச்சயமா அதவே செய்யலைங்கிறது பேசுவோம். நேயர்கள் அனுப்பில இருக்காங்க. வணக்கம், யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, இனிதான வணக்கம், சொல்லுங்க. காந்தி கருணாநிதி மணப்பக்கத்துல இருந்து நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவார்னா, மே ஜூன்ல வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஆற்றுப்படுகைகள் நீர் ஆதாரங்கள் இருக்கிற இடத்துல காட்டுக்கருக்கு கருவேடம் ஆகாய தாமரை அதே மாதிரி வந்து மற்ற இதுகள்லாம் அகற்றப்பட்டு அங்க ஆழப்படுத்தப்படணும், நீர்வழி திட்டங்கள் வந்து நீர் போற மாதிரி வைக்கணுங்கிறதுக்கு வழிவகை காணுவாங்க. நீர் மேலாண்மை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஆட்சியில வந்து அதை பற்றி கிஞ்சிட்டுமே கவலைப்படாம ஒரு அரசு, ஏன்னா தண்ணி வந்து ஒரு நீர் மேலாண்மை பண்ணி சுத்தப்படுத்தி வச்சிருந்தா தண்ணி தேங்கும். இங்க நான் அடையாறு கண்ம இதுக்கு பக்கத்துலதான் குடியிருக்கேன். இங்க வந்து ஆகாயத்தவர படம் இருக்கிறத எடுத்து நான் படமா எடுத்து வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சேன், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்புறம் எப்படி தண்ணி சேமிச்சு வைக்க போறாங்க?
தண்ணி சேமிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க நீர் லாரிகள் வந்து லாரி மூலியமா கான்ட்ராக்ட் விடுறாங்கல்ல, அதுல காசை பார்க்கணும், கொள்ளையடிக்கணும், தூர்வாரணும்னு. இப்ப போயிட்டு நான் தூர்வார போறேங்கும் போது மழை வர நேரத்தில் போய் தூர்வாரி என்ன பண்ண பாருங்க. இப்படி ஒரு அபத்தமான நீர் மேலாண்மை கிஞ்சிட்டும் இல்லாத ஒரு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா இணைப்புல வந்து கருத்துக்களை பரிந்துரை மிக நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறார். வணக்கம், யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க. என்னுடைய பேர் அனந்தபத்மநாபன் சார், மதுரை மாவட்டம். சொல்லுங்க. வணக்கம் சார். இப்ப நீர் மேலாண்மை சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க நினைக்கிறேன் சார். சார், இப்ப இந்த வணிக ரீதியா வந்து எக்கச்சக்கமா வந்து இந்த லாரிகள் தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து தண்ணீரை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து சட்டம் வந்து அரசாங்கம் வந்து, அதாவது சட்டம் வந்துருச்சு, ஆனா வந்து அரசாங்கம் ஜிஓ போட மாட்டாங்க, 2003 இருந்து போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? காரணம் என்னன்னா, அதாவது நெறிப்படுத்தப்படாத வந்து தினமும் வந்து லட்சக்கணக்கான லிட்டர் வந்து எடுத்துட்டு போறாங்க வணிக ரீதியா. இப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருந்தா வந்து ஏற்கனவே வந்து மழை நீர் இல்ல, இந்த மாதிரி வந்து நீர்நிலைகள் வந்து நம்மளுக்கு வந்து மேலாண்மை இல்ல, இதுல இது வேற வந்து வணிக ரீதியா வந்து பண்ணா இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கும்? இது சம்பந்தமா வந்து சட்டம் சம்பந்தமாக இது எப்படி உண்மையிலேயே ஏதாச்சும் ஜட்மெண்ட் இருக்கா, என்ட்ரி மாடல் இருக்கா, என்ன பண்ணலாம், எங்க போய் சொல்லணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஐயா விளக்கிட்டாங்கன்னா நான் தொலைக்காட்சியில பாத்துக்கிறேன். நன்றி. இந்த இரண்டாவது நேயரோட கேள்வியில இருந்தே போயிடலாம். நிச்சயமா. அதாவது இப்போ நிலத்தடி நீர் சட்டம்னு ஒரு சட்டம் இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா 2013 அம்மா குடிநீர் கொண்டு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, அம்மா குடிநீரும் வந்து நிலத்தடி நீர் எடுத்து தான் பயன்படுத்துறதுனால என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மெருகேத்த போறோம் அந்த சட்டத்தை, இன்னும் மெருகேத்தி கொண்டு வரோம், நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வரல. அப்போ சென்னைக்குள்ள ஒரு சிட்டியில வந்து சிட்டிக்குள்ளே ஒரு சட்டம் இருக்கு, மாநகராட்சியுடைய சட்டம் இருக்கு. சென்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலத்தடி நீர் சட்டமே கிடையாது. அப்போ நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா அது வந்து நீங்கள் இல்லீகல்னு சொல்ல முடியாதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, நம்ம தனியார் லாரி சம்மேளனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லாரி வச்சிருக்கோம், நாங்கள் போய் தண்ணி எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, தண்ணி கொண்டு சப்ளை பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கிடையாது. ஆனால் கடந்த 30 வருஷமா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை முறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் எந்த விதமான சட்டத்தையும் ஏற்றல. அப்ப எப்படி இதை கண்காணிக்க முடியும்? நீங்க இந்த தண்ணி எங்க எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு முறைப்படுத்தப்படணும், எவ்வளவு எடுக்கணுங்கிறது முறைப்படுத்தப்படணும். இதெல்லாம் செய்யும் போது அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கான இதையும் முறைப்படுத்தும், அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து இவங்களாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முறைப்படுத்தணும். அதையும் ஒரு விலை நிர்ணயம் பண்ணும். ஏன்னா வந்து நீங்க சென்னையில் வந்து மெட்ரோ வாட்டர் 3/1 தான் தண்ணி கொடுக்குறாங்க, மீதி 2 மடங்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா, நிலத்தடி நீரை எடுக்க பயன்படுறோம் இல்லைன்னா வெளியிலிருந்து தண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அப்ப அதை முறைப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துக்கு உடமை. நீதிமன்றங்களையும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, நீதிமன்றங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீதிமன்றங்களுடைய செயல்பாடை விட கண்காணிக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, அதுக்கான சட்டம் ஏற்ற வேண்டிய எல்லாமே அரசாங்கம் கையில இருக்கு. நீதிமன்றம் வந்து சட்டம் ஏற்ற முடியாது, இது பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து இடையில ஒரு தடவை அப்படித்தான் எடுத்தாங்க, முறைகேடா வந்து தண்ணீர் ஆளுக்கு தண்ணீர் எடுக்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை வந்தோடனே சுமூட்டோவா ஒரு கேஸ் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்க நீதிமன்றம் வந்து இது பண்ணுச்சு. ஆனா அப்ப வந்து நீதிமன்றங்கள் அழுத்தம் கொடுக்கின்றதவா அப்படிங்கறத என்னோட கேள்வி. கொடுக்குறாங்க, பட் என்னன்னா அந்த டைம்ல என்னாச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறோம். நீங்க அப்ப போய் எந்த தண்ணியில் அறியில நிப்பாட்டினோம்னா தண்ணியே கிடைக்காதுங்கிற சூழ்நிலை. அப்ப மக்கள் எப்படி அவசப்படுவாங்க? அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வேற வழி இல்லாம வாபஸ் வாங்கிட்டாங்க அரசு கவர்மெண்ட். இதே நீதிமன்றம் என்னாச்சுன்னா அந்த வழக்கை வந்து திரும்பவும் வாபஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ இன்னும் மழகை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓரளவு இந்த பிரச்சனையை தீர்ந்துட்டு இருக்கும் போது இப்போ நீங்க வந்து எங்க இருந்தெல்லாம் தண்ணி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எவ்வளவு எடுக்கலாம், அது எப்படி முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. பிளஸ் அந்த லாரி முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, அரசாங்கம் அதுல தவறி இருக்கு. 30 வருஷமா அது ஒரு இல்லீகலாவே வந்து ஒரு, நீங்க இவ்வளவு வருஷமா நமக்கே தெரியாது, அவங்க சமயம் சொல்ல மாதிரி தெரியுது, இவ்வளவு வருஷமா இல்லீகலா தான் அவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அதை அரசாங்கம் அனுமதிக்குது. அதை அரசாங்க முறைப்படுத்தணுமா இல்லையா, அது தவறுனு சொல்ல முடியாது, அவங்க மேல குறை சொல்ல முடியாது. தண்ணி மக்களுக்கு தேவை, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, செய்ய செய்யறாங்க. அதை முறைப்படுத்தி சட்டம் ஏற்றுவது, குறிப்பிட்ட இவ்வளவு லிட்டர் தண்ணிக்கு இவ்வளவுதான் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இப்ப என்னச்சுன்னா, தண்ணி கஷ்டம் வந்த உடனே 1250 ரூபாய் 1300 ரூபாய் இருந்தது 3000 4000 5000 போனது பாக்குறோம். அப்ப அதுல வந்து ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும் பண்றக்கூடிய இதுவும் இருக்குங்கிறது பாக்குறோம். அப்ப அதை முறைப்படுத்துவது அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? நேர்களை, மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். சார், இந்த இடத்துல சென்னை ஒரு கடுமையான ஒரு வறட்சியை அண்மையில் சந்திச்சுச்சு. நீங்க சொன்ன மாதிரி 2016 இருந்து இந்த குடிமராமத்து பணிகளை அரசு தொடங்கியிருக்கு. பல ஏரிகள் சென்னையிலையும் இருக்கு. அந்த ஏரிகள் எல்லாம் சரியா பராமரிச்சு இந்த குடிமராமத்து பணிகள்லாம் செஞ்சிருந்தா சென்னையில் இந்த வறட்சிக்கான தேவை ஏற்பட்டிருக்காதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி பாக்குறேன்? ஆமா, ஏன்னா வந்து ஆனா என்னன்னா, குடிமராமத்து வந்து சென்னைக்கு வந்து இது வராது, சென்னைக்குள்ள வராது. ஏன்னா வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஏரிகளில் மட்டும்தான் குடிமராமத்து திட்டம்.
சென்னையில் உள்ள எந்த ஏரியும் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட கிடையாது. அதனால சென்னையில் உள்ள எந்த ஏரியுமே வந்து குடிமராமத்து திட்டத்தில் வராது. ஆனால் வேற திட்டத்தில் நீங்க பண்ணலாம், அது குடிமராமத்து பண்ணலாம், ஏரிகளை பராமரிக்கல அப்படிங்கறத. ஆமாம், நீங்க பொதுப்பணித்துறை நீங்கள் பராமரிக்கணும் பண்ணணும், அதை பண்ணவே இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் 2015 முன்னாடியாவது பண்ணியிருந்துக்கணும். 15 அவ்வளோ வெள்ளம் வந்த பின்னாடியும், ஏன்னா நம்ம நிறைய ஏரிகளை இறந்துட்டோம். 650 மேற்பட்ட நீர்நிலைகள் இருந்த சென்னையில் இன்னைக்கு ஒரு 18 ஏரி, ஒரு 210 குளங்கள். அந்த குளங்களும் கூட எப்படின்னா இன்னும் சரியா இல்லை. குளங்களும் பாதிக்கு மேலே என்ன செய்யணும், முக்காவாசி கூட என்னன்னா ஒன்று தூர்வாரப்படலை அல்லது ஆக்கிரமிப்பில் அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. எல்லாமே நல்ல நிலைமையிலையும் கிடையாது. அப்போது நம்முடைய மலையளவு குறையில 1400 மில்லி, இதை விட கொஞ்சம் அதிகரிச்சு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ 1400 மில்லிமீட்டர் சராசரியாக நமக்கு மழைப்பொழிவு இருக்குது. அப்போது அந்த தண்ணீர் எங்கே நீங்கள் சேமிக்க முடியும், நீர்நிலைகளை தான் சேமிக்க முடியும். அப்போ இருக்கிற கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருச்சு, நீங்கள் தூர்வாரவும் மாட்டீங்க, ஏரியும் இல்லைன்னா எங்கே தண்ணி போகும், அதுதான் வெள்ளமாக மாறிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இன்னொரு என்னென்னா, இப்போ நம்ம வந்து சென்னை மாநகராட்சியில் தண்ணீரை வந்து அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சேமிக்கணும், மழைநீரை வந்து இதுவாக நிலத்தடி நீராக மாற்றணும்னு சொல்கிறாரு. சென்னையில் 3 வடிகால் இருக்கு. ஒன்று வந்து மழைநீர் கால்வாய், நம்ம தெருக்களூர் உள்ள மழைநீர் கால்வாய். அடுத்தது 32 இயற்கையான கால்வாய்கள். அப்புறம் 3-6 ஒரு பள்ளிக்கண்ணை சதுப்பு நிலம். இவை எல்லாமே நம்முடைய ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்குது. மழை மெஞ்சால் தண்ணி பூமிக்குள்ள போகிறது போக, மீதெல்லாம் வந்து கடலுக்கு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறை. ஆனால் இந்த ஸ்டோன் வாட்டர் ட்ரைன் சொல்லக்கூடிய மழைநீர் கால்வாய் எல்லாமே காங்கிரீட் கட்டடங்களாக இருக்குது, காங்கிரீட்ல கட்டப்பட்டிருக்கு. அப்ப தண்ணி பூமிக்கு போகவே போகாது. நம்முடைய 32 இயற்கை கால்வாய்கள், ஓட்டரி நல்லா வலசரவா கால்வாய், உருகம்பகல் எல்லாம், அதுவும் பெரும்பாலானது நம்முடைய காங்கிரீட் கால்வாய் மாத்திட்டாங்க. இல்லைன்னா சீவேஜ் போய் சில்ட் போயிருக்கு. அப்ப என்னன்னா தண்ணி பூமிக்குள்ள போகாது. 3-6 இருக்குன்னா சீவேஜா போய் போய் சில்ட்டா தான் இருக்கு, மண்ணு இல்ல ஃபுல்லா அடைச்சிருக்கு. இப்ப தண்ணி போ, அப்போ பூமிக்குள்ள தண்ணி போறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லைன்னா பெய்யற மழை தண்ணியெல்லாம் கடலை கலக்க விட்டுட்டு அப்புறம் கடல் தண்ணி சுத்திகரிக்கணும்னு சொல்லிட்டு செலவு பண்ணது எவ்வளோ அபத்தம். அப்போ நீங்கள் அரசாங்கம் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி பூமியில் சேகரிச்சிங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நிலத்தண்ணி தான் 2 மடங்கு பயன்படுத்திட்டு இருக்கணும். இப்போ 2017 நம்ம ஒரு வறட்சி சந்திச்சோம், ஆனால் அப்போ கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா 2015 அதிகப்படியான மழையினால நிலத்தடி நீர் நல்லா இருந்தது, அதை எடுத்து மக்கள் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ 2019 என்னாச்சுன்னா, போன வருஷம் மழை குறைவினால மார்ச் மாதமே வந்து தண்ணி கிளம்புக ஆரம்பிச்சிச்சு. இதுல தண்ணி இல்ல, போர்ல தண்ணி இல்ல, இதுல தண்ணி இல்ல. அப்ப இதுதான் வந்து என்னச்சுன்னா, ஏன்னா நீங்க மெட்ரோ ஓட்ட தரத விட அதிகப்படியா 2 மடங்கு நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது தண்ணி இல்லாத போது மிகப்பெரிய பிரச்சனையா அது உருவாகி. பத்தி பேசுவோம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறத அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து கடலூர் மாவட்டம் புவனேரி தாலுகாவில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சி சாத்தப்பாடி கிராமம். என் பேர் வந்து எஸ்என்ஆர் ராஜா, சாத்தப்பாடி. சொல்லுங்க ராஜா. சார், 175 ஏக்கர் சாத்தப்பாடியினுடைய பரப்பளவு, ஏரி, அதுல பல முறை பொதுப்பணித்துறையில போய் வண்டல் மண் எடுத்து நாங்களே தூர்வாரிக்கிறோம் சொல்லி கேட்டோம். இங்க உள்ள இ வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை, கிட்டக்க நிக்க ஆள் பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறைங்கிறாரு. இப்ப மழை பெஞ்சு தண்ணி வேஸ்டா கடல்ல போயிட்டு இருக்கு. நிச்சயமா இணைப்புல இந்த கருத்துக்களை பரிந்துரைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. பேரு நாககணேசன். திருச்சிங்க பக்கத்துல ஆமூர் என்ற கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் நீர் மேலாண்மை பத்தி ஒரு வரலாற்று பூர்வமான சில தகவல்களை பதிவு செய்ய நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா சோழ பாண்டியருடைய ஆட்சி காலத்திலேயே அந்த பகுதியில பெய்யக்கூடிய மழை, அந்த மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஏரிகளை குளங்களை வெட்டி வச்சுட்டு போறாங்க. வெட்டி வைக்கிறது மட்டுமல்லாம அந்த ஒரு மன்னன் வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய மன்னனும் அந்த அணை சிதைந்து விட்டால், அல்லது ஏரி கரை சிதைந்து விட்டால், ஏரி வாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக அந்த ஏரியை சரி செய்து அது பாசனத்திற்கும் குடிநீருக்குமாக வசதியை செய்து கொடுத்திருக்கிறார். இது வரலாற்று பூர்வமான தகவல். அது மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கக்கூடிய, அதாவது மகாராஷ்டிரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை கொடை, நமக்கு கொடுத்திருக்க இயற்கை கொடை. அந்த மலையில் பெய்யக்கூடிய மழை நீர் தான் ஆறுகளாக ஓடி வந்து கண்மாய்களை நிரப்பி, வரிசையாக கண்மாய்களை நிரப்பி அதிலிருந்து கழுங்கு வழியாக வழிந்து செல்லுகின்ற நீரெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு கண்மாயையும் நிரப்பி இறுதியாக ஆற்றில் வந்து கலக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொல்லிமலையில் பெய்கின்ற மழை, அதாவது கொல்லிமலையிலிருந்து புளியஞ்சோலை வழியாக பல ஊர்களில் உள்ள ஏரிகளை எல்லாம் நிரப்பி, தூசூர் ஏரி, திருத்தலையூர் ஏரி, பேரூர் ஏரி, சித்தாம்பூர் ஏரி, இந்த ஏரிகளை எல்லாம் நிரப்பி கடைசியாக வாய்க்கலை, இப்பொழுது முக்கம்பு உடைந்திருக்கிறதே பாலம், அந்த முக்கம்பில் வந்து கலக்கிறது.
அந்த கலந்து கலக்கரை வரை அந்த ஆற்றில் வருகின்ற அந்த மழைநீரானது, மலையில் இருந்து பெய்து வருகின்ற மழைநீரானது அனைத்து ஊர்களில் உள்ள ஏரி குளங்களை நிரப்பி இறுதியாக வந்து ஆற்றில் கலந்து அது கொள்ளிடம் வழியாக சென்று கொள்ளிடத்தில் இருந்து அங்கே ஏரியை கொண்டு நிரப்புகிறது. இது போல கல்லணையில் நிரம்புகிறது. கல்லணை மூலமாக பல வாய்க்கால்கள் வழியாக சென்று சில ஏரிகளை நிரப்பிதான் கடைசியாக கடைசி வரை அந்த கடலில் கலக்க முடியாத அளவிற்கு கடைமடியில் கூட அணையை கட்டி அது பாசனத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் நடக்கின்ற இந்த அரசில் வாய்க்காலை தூர்வாருவதும் இல்லை, ஏரிகளை தூர்வாருவதும் இல்லை. அப்படி தூர்வாரிய ஏரிகளுடைய பராமரிப்பு என்பதையும் முறையாக செய்வதில்லை. இதனால ஏரிகளும் வறண்டு இருக்கிறது, வாய்க்கால்களும் வறண்டு இருக்கிறது. வாய்க்காலை விட மணல் இல்லாததன் காரணமாக காவிரி ஆற்றினுடைய நீரோட்டம் என்பது ஒரு 15 அடி 20 அடிக்கு கீழே தண்ணீர் செல்கிறது. இணைப்பில் இந்த கருத்துக்களை பகிர்ந்துடமைக்கு நன்றி. சார், இங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முதல்ல பேசின நேயர் முன் வச்சாரு. அந்த கிராமத்து விவசாயிகளையே அனுமதிக்கிறது இல்ல, தூர்வார பணிகளுக்கோ அந்த ஏரியை சீரமைக்கிற பணிகளுக்கோ அவங்களையே அனுமதிக்கிறது இல்ல. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா நிறைய நடக்குது. இப்ப நம்ம தான் சொல்லும் போது, இப்ப அரசாங்கம் பொதுப்பணித்துறை மூலமா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை மக்கள் வந்து முன் வந்து நாங்களே செய்யணும் முன் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா வாங்கன் வரவேற்று. அதுதான் விவசாயிகளோட கொந்தளிப்புக்கே முக்கியமான காரணமாவும் இருக்கு. அவங்களை அனுமதிக்காம முழுக்க முழுக்க முறைகேட்டுக்கு துணை போகுது அரசு. அரசாங்கம் செய்யணும், அரசாங்கம் செய்யல. அவங்க செய்ய வேண்டிய வழியா மக்கள் வர வழியில் நாங்களே செய்யணும்னு வரும்போது அவங்களை நல்லபடியாக வரவேற்று அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் ஒரு இது. ஆனால் என்னன்னா இது ஒரு அதிகாரம் பண்ண பண்ணி என்ன செய்யணும்னா அதை அனுமதி தரதில்ல, இழுத்தடிக்கிறது, நீ இப்போ போயிட்டு போவா அப்புறம் வா பர்மிஷன் தரங்கிறது, அங்கே போய் வா இங்கே போ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்யறது. அப்போனா அவங்களே வெறுத்து போய் இனிமேல் செய்ய வேணாம்னு பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் ஏன்னா நீங்கள் தூர் வாரதுங்கிறது இந்த வண்டல் மண் ஒரு ஜியோ இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறிப்பிட்ட அளவுக்கான வண்டல் மண்ணை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம், அவங்களே டிராக்டர் கொண்டு எடுத்து அழிக்கலான்னு நடைமுறைப்படுத்தினாவே பெரும்பாலான ஏரிகள் உள்ள அந்த தூர்வார பணி முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களே கொண்டு வந்து வண்டல் மண்ணை அள்ளி கொண்டு போய் போட்டுக்கு போறாங்க, அவங்களுக்கு பயனாக போது, இங்கே ஏரியுடையது செலவும் கிடையாது, மீசியும் போயிடும். ஆனா இது ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கு. இப்ப பெரம்பலூர் மாவட்டத்தில் அற்புதமான முறையில் போன 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா மாவட்டங்களையும் இது பண்ணும் போது செலவு கிடையாது, வரவா இருக்கு போகுது. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து அவருடைய பேட்டியில் சொல்கிறார் அப்படின்னா 200 சதுரடியில் சேமிக்கப்படக்கூடிய மழைநீரே ஒரு குடும்பத்திற்கு போதுமானதுன்றார். இது யார் இந்த தவறான தகவலை அவர் கொடுத்தாங்க, அல்லது யாராவது தவறாக வழி நடத்துகிறாங்களான்னு தெரியல. ரொம்ப அபத்தமான விஷயம். ஒரு 200 சதுரடியில் 1200 மில்லிமீட்டர் மழை பெஞ்சால் கூட 22,000 லிட்டர் தான் அதிகபட்சமாக கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக சேமித்தாவே அப்போ அந்த தண்ணிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தான் கிடைக்கும். இது எப்படி போதுமானன்னு தெரியல. இப்போ நான் ஒரு 1200 சதுரடியில் இருக்கேன், அதில் ஒரு 1500 சதுரடி தண்ணி சேமிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும், 200 சதுரடி தண்ணிக்கு போதும், மற்ற தண்ணி நான் வெளியே அனுப்பிச்சிடலான்னு எனக்கு தோணும். சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் 2000 ரூபாயில் எடுக்கும், இது ஸ்கொயர் ஃபீட் உள்ள மக்கள் மக்கள்லாம் நினைச்சுவாங்கன்னா, ஓ அப்போ தண்ணி தேவையில்லை போடுதுன்னு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அரசாங்கம் ஒரு கருத்தை சொல்லும் போது அவங்களுக்கான எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. அப்போ அந்த தகவலை சிறப்பாக ஆராய்ச்சி பண்ணி தெளிவான முறையில் மக்களுக்கு இது பண்ணணும். எப்படி ஒரு 200 சதுரடியில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமான தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. இப்படி யாராவது ஒரு தவறான முறையில் அவரை வழி நடத்துனாங்களான்னு எனக்கும் தெரியல. தயவுசெய்து அமைச்சர் சரியான தகவலை, ஏன்னா அவர் சொல்றது வந்து எல்லா பக்கமும் போய் சேரப்போகுது, சாதாரண மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் செய்யும் போது அதை தகவலை சரிபார்த்து சரியான தகவலை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சார், இந்த இடத்துல விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசும்போது வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது விவசாயிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அதோட விளக்கம் என்ன? இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குற கேள்வி. எப்படின்னா, நம்ம அந்த ஏரினா ஏரி மட்டும் இல்லை, வரத்து கால்வாய் போக்கு கால்வாய் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா, வரத்து கால்வாய் சரியாக இருந்தால் தான் தண்ணி வந்து வரும் இந்த ஏரிக்கு. நம்முடைய ஏரிகள் அப்படின்னா செயின் லேக் சொல்லுவாங்க. ஒரு ஏரியில் அடுத்த ஏரி அப்படி போயிட்டு இருக்கும், கடைமடை வரைக்கும் அந்த ஏரி போயிட்டே இருக்கும். அப்போது அந்த ஏரியிலேருந்து வரத்து கால்வாய் ஒன்று இல்லை, இப்போ வந்து ஒரு 10 ஏரி தொடர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2வது ஏரியிலேயோ 3வது ஏரியிலேயோ வரத்து கால்வாய் சரியில்லைன்னா அதுக்கு பின்னாடி எந்த ஏரிக்கும் தண்ணி வராது. அது ஒரு இது. அடுத்தது போக்கு கால்வாய், தண்ணி நிமிந்தவொடனே அந்த அடுத்த ஏரிக்கு போகணும். இது எப்படின்னா, இந்த ஏரியினுடைய போக்கு கால்வாய் அடுத்த ஏரிக்கு வரத்து கால்வாயை மாறிடும். அப்போ என்னன்னா, நீங்கள் அந்த போக்குவரத்தில் பிரச்சனைனா தண்ணி அடுத்த ஏரிக்கு போகாது, இன்னொரு பக்கம் அங்கே ஃப்ளட் ஆகும். ஸோ இது வந்து நம்முடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. ஏன்னா ஏரியை பார்க்குற அளவுக்கு இதை பார்க்க மாட்டாங்க. இதை நீங்கள் கவனிக்கல என்ன ஆகும்னா தண்ணியே வராது.
இப்போ நீங்கள் சென்னை போன்ற நகரங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு ஏரியை வந்து எப்படி ஆக்கிரமிப்பாங்கன்னா, முதல்ல வரத்து கால்வாய் மூடிடுவாங்க ஆக்கிரமிச்சிருவாங்க, தண்ணியே வராது. அப்போ என்ன, ஒரு 7-8 வருஷமாக தண்ணி வரலன்னா அது காஞ்சி போயிடும். அப்புறம் குப்பையை போடுவாங்க, கழிநீர் விடுவாங்க, அது எல்லாமே ஒரு ஒரு இது மாதிரி ஆகிடும். அப்போ என்ன, சுற்றி இருக்க மக்கள் செய்வாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு சுகாதார பிரச்சனை உருவாகுது, கொசு உருவாகுது, இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அழகாக க்ளோஸ் பண்ணி மூடிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஏகப்பட்ட ஏரிகள் வந்து சென்னையில் கனவு. தொடர்ந்து பேசலாம், நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் அங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சுரேஷ். தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. குளத்தை அளந்து நீள அகலத்தெல்லாம் அளந்து அதை கல்லு ஊனி, பொதுப்பணித்துறையும் வருவாய் துறையும் சேர்ந்து கல்லு ஊனி, குளம் வாரி எல்லாம் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அதை என்னன்னா, அந்த குளத்துக்கரை எல்லாம் முள்ளுக்கரை மட்டும் புடிங்கிட்டு அந்த கரையை மட்டும் இருக்க கரை ஜேசி குறிச்சு தடவை விடுவாங்க போல தெரியுது ஆளுங்கட்சிக்காரவங்க. ஏன்னா அந்த மண்ணை வெட்டி போடாம இருக்கிற கரையை அப்படியே மட்டம் பண்றது மாதிரி எங்களுக்கு எனக்கு தெரியுது. சரி, இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி. மற்ற ஒரு நேயர் இணைப்புல இருக்கார். வணக்கம், யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், ரங்கராஜன் நாகை மாவட்டம் இருந்து பேசுறேன். சொல்லுங்க ரங்கராஜன். சமீபத்துல ஒரு இது ஒண்ணு பாத்துருக்காங்க, பேஸ்புக்ல ஒரு இது ஒண்ணு பாத்து போட்டிருந்தாங்க. நிமிஷத்துக்கு எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னா இன்னைக்கு நிலத்தடி நீரை வந்து நம்ம அதிகமா சேமிக்கலாம். இன்னொன்னு வந்து, நிறைய இப்ப வர சந்ததிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் இப்ப பண்றேன், இப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால எல்லாருக்குமே இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. அரசு அதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு பத்தி பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். இல்ல, அதுதான் சொன்ன மாதிரி, நம்ம அந்த ஒரு வரத்து கால்வாய் முடிச்சுன்னா அந்த தொடர்ச்சியால் உள்ள எல்லா ஏரிகளுக்கும் இதாயிடும். நீங்க உதாரணமா சொன்னோம்னா, நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்ல போன வருஷம் வந்து ஏற்கனவே 400 TMC தண்ணி கிடைச்சது. ஆனால் என்ன சொன்னாங்க, கடைமடிக்கு தண்ணி போகல, தண்ணி போகலான்னு. ஏன் காரணம்னா, நம்முடைய அந்த டெல்டா மாவட்டங்களில் 3 மாவட்டங்கள் மட்டும் ஏற்கனவே 40,000 கிலோமீட்டருக்கு, அதாவது நம்ம நரம்பு வலைப்பின்னல் மாதிரி கால்வாய்கள் இருக்குது. ABCDEF இருக்கும், பெரிய கால்வாய், சின்ன கால்வாய், அப்படி போய் இருக்கும். நம்ம எப்படி நரம்பரில் இருக்கோ அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ நீங்கள் ஒரு மெயின் கால்வாய் தூர்வாலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை சுற்றி உள்ள அந்த நீர்நிலைகளுக்கும் தண்ணி போகாது, அந்த கால்வாய்களுக்கும் தண்ணி போகாது. இப்போ நீங்கள் ஒன்னொருத்தர் சொன்ன மாதிரி, அந்த காவிரி ஆற்றினுடைய இது 15 அடி கீழே போயிடுச்சு, அந்த கால்வாய் உயரத்தில் இருக்கு, அப்போ தண்ணி போகாது. நீங்கள் அதை சரியாக தூர்வாரிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கால்வாய்க்கு தண்ணி போகும் இருக்கும். இப்போ ஒரு சில நேரம் வந்து அப்படின்னா, பாதி ஏரிக்கு பாதி அந்த கால்வாய் தண்ணி போகும், மீதிக்கு தண்ணி போகாது. அப்படின்னா அந்த பாதி கால்வாய் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தண்ணி போயிருக்கும், மீதிக்கு தண்ணி போகாது. அதனால தான் வந்து எப்படின்னா, கடைமடிக்கு தண்ணி போகல, காரணம் என்னன்னா சரியான தூர்வாரப்படலை அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த முக்கியமாக அந்த வரத்து கால்வாய், போக்கு கால்வாய்களை வந்து கம்பல் அதை சரி பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஏரியை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ நீங்கள் முதல்ல ஒருத்தர் இது சொன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏரிகளுடைய எல்லைகள் வந்து வரையறுக்கப்படுறதில்ல, இது ஒரு பிரச்சனை. அப்போ என்னன்னா வந்து, எது ஏரியுடைய எல்லைங்கிறதே நிறைய பேர் தெரியும். நிறைய சில ஏரியில் பார்த்தா அப்படி சாலையும் ஏரியும் ஒரே அளவாக இருக்கும், அதை பார்த்தா ஏரி மாதிரியே தெரியாது. ஏன்னா நிறைய ரொம்ப நாள் தூர்வாக இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஏரியுடைய எல்லையில் வரையறுக்கணும். 2007 நம்ம அந்த ஆக்கிரமி மீக்கக்கூடிய சட்டம் இருக்கு, என்கரேஜ்மெண்ட் ரிமூவ் ஆக்டில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல ஏரிகளை வருவாய்த்துறை வச்சு அளக்கணும், அளந்து அதை ஒரு உறுதியான அடையாளம் போட்டால் தான் என்க்ரோச்மெண்ட்டும் உள்ளே வராது, ஆக்கிரமிப்பிலும் உள்ள வராது. அது எவ்வளவு ஏரி அளவு இருக்கு அப்படிங்கறது ஈஸியா சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு ஏரியை சுத்தி நீங்க பார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானா பார்த்தா கூட யாராவது ஒருத்தர் உள்ள வந்து வீடு கட்டுறாங்க ஏதாவது பண்றாங்கன்னா நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க அந்த எல்லைகளே இல்லைன்னா நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இப்ப அவங்ககிட்ட போய் நீங்க பட்டா விடும் கேட்க முடியுமா?
முடியாது. அப்போ நீங்க ஏரியோட எல்லையை வரையும் இதுதான் ஏரிங்கிறத எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாதான் அதுல வந்து ஆக்கிரமிப்பு நீங்க வந்து பிடபிள்யூ ஒவ்வொரு நாளும் போய் கண்காணிக்க முடியாது. ஆனா மக்கள் போய் பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏரிக்குள்ள இப்போ ஆக்கிரமிப்பு வருதுங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த எல்லைகளே சொல்லாதனால நம்ம போய் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நேர்களை, மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ நீர் மேலாண்மையில அரசு கவனம் செலுத்துதுன்னே வச்சுக்குவோம், குடிமராமத்து பணிகள் இது போன்ற பணிகள் எல்லாம் செய்யுது. அதை தன்னார்வலர், உங்களை போன்ற தன்னார்வலர்களும் அதற்காகத்தான் போராடுகிறீர்கள், ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று ஆய்வு செய்கிறீர்கள், நீர் நிலைகளை பாதுகாப்பதற்காக செயல்படுகிறீர்கள். உங்களை எப்படி அரசாங்கம் நடத்துது? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இப்போ எங்களுடைய வேலையை விட்டுட்டு நாங்கள் சம்பாதிக்கணும்னா எங்களுக்கு சம்பளம் குறையும், பல வருமானம் கிடைக்கும், நாங்கள் அதை செய்ய முடியும். மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 4 வருஷமாக 2015 வெள்ளத்துக்கு பின்னாடி அறப்போர் இயக்கம் தொடர்ந்து நிறைய நீதிகளில் வேலை செஞ்சு, இப்போ நீங்கள் வில்லிவாக்கம் ஏரிய அரசாங்கமே மூட பார்த்துச்சு, நாங்கள் ஹைகோர்ட்லாம் போய் அதை ரினூவல் பண்ணி இப்போ ரெஸ்டோரேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பல ஏரிகளை ஆய்வு செஞ்சு ஏரிகளுடைய பிரச்சனைகளை இது பண்ணி அதை அரசாங்கத்துக்கு சொல்லி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விஷயங்கள் நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த மாதம் 13ஆம் தேதி கல்லுக்கோட்டை ஏரி, நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு 20-30 ஏரிகளுக்கு மேலே நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம், அதுக்கான ரிப்போர்ட்டே அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். கல்லுக்கோட்டை ஏரியை ஆய்வு செய்யறதுக்காக நாங்கள் போகிறோம். போகிறதுக்கு முன்னாலே ஐஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன போகிறீங்க என்ன பண்ணி எல்லாம் விசாரிக்கிறாங்க, அனுமதி வாங்கிக்கலாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் அனுமதி வாங்குறது இல்லை, அனுமதி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏரியை போய் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி வாங்கணும், இது கிடையவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறோம். அடுத்த நாள் போய் நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம், எங்களோட ஐஎஸ்க்காங்க போலீஸும் இருக்குது, திடீர்னு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் அனுமதி இல்லாமல் ஆய்வு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை கைது பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போக வேண்டிய வேலையை தேவையில்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்களை வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ண வேண்டிய இது பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சோழிநல்லூரில் தாமரைக்கண்ணு ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காவல் நிலையம் உள்ளே கட்டுறாங்க ஏரிக்குள்ளே. அப்போ உடனே வந்து மக்கள்லாம் வந்து என்னங்க இந்த மாதிரி காவல் நிலையம் உள்ளே கட்டுறீங்கும் போது, அங்கே தாசில்தார் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து ரீகிளாஸ்மின் பண்ணியாச்சு, பண்ணி இப்போ அவங்க வந்து கட்டிக்கிட்டு இப்போ தான் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு ஆர்டிஐயில் சிஎம்டேக்கு போடுறோம், கடந்த 4 வருஷமாக எந்தெந்த நீர்நிலைகளை நீங்கள் ரீகிளாசிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, 2017 தான் செம்மஞ்சேரி இன்ஸ்பெக்டர் வந்து இந்த நிலத்தை வந்து எங்களுக்கு ரீகிளாசிஃபை பண்ணி கொடுங்க, அதாவது வாட்டர் பாடியிலேருந்து இன்ஸ்டியூஷனல் ஜோனாக மாற்றி கொடுங்க 2017 கேட்குறாரு. 19 இந்த மார்ச் மாதம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீகிளாசிஃபை பண்ணியே சிஎம்டியே கொடுக்குது, அதுக்கு மேலே தான் இவங்க போய் வந்து இது கட்டுறாங்க. ஆனால் 2015 நம்முடைய உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீர்நிலைகளுக்கு அரசாங்கம் ஓனர் கிடையாது, நீங்கள் ஒரு கார்டியன், ஒரு பாதுகாவலர் தான், அதை சீர்படுத்தணும் பாதுகாக்கணும் அந்த வேலையை செய்யணுமே தவிர்த்து நீங்க எந்த ரீகிளாஷன் பண்றதோ அல்லது மாத்தி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு காவலர்கள் தான், காவலர் தான் பாதுகாவலர். இப்போ நீங்க எப்படி ஒரு 18 வயசுக்குள்ள உள்ளவங்க எப்படி ஒரு பாதுகாவலர் நியமிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பாதுகாவலரை தவிர்த்து அதை நீங்க பராமரிக்கணும், சீர் செய்யணும், பாதுகாக்க வேண்டிய வேலை தான். நீங்க அதை மாத்தி அமைக்கக்கூடிய அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் சார்னா ரீகிளாஷன் கேட்கிறாரு, சிஎம்டிங்கிற ஒரு அரசாங்க நிறுவனம் அனுமதி கொடுக்குது, இவங்க போய் ஏரிக்குள்ளேயே ஒரு காவல் நிலையத்தையே கட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஏரி ஆக்கிரமிக்க ஏதோ பிரச்சனை நம்ம யார்கிட்ட போய் கொடுப்போம், ஒரு காவல்துறையில் தான் போய்ப்போம். காவல்துறை ஆக்கிரமிப்பு செஞ்சா இதை கண்டிச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வீடியோ வெளியிடுறோம், இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாம் கொடுத்த தகவல்னா அரசாங்கம் கொடுத்த தகவல் தான், நாம் எந்த தகவலும் நாம் போய் ஒரு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால் இதுன்னு சொல்லலை, சிஎம்டியவே தகவல் கொடுக்குது எங்களுக்கு, அது ஆர்டிஐயில் கொடுக்குறாங்க. இந்த தகவலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஹைகோர்ட் உத்தரவு வச்சு இது வந்து இல்லீகல் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுறோம், உடனே எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மேல மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. நிச்சயமா அது மூலமா அரசாங்கமே எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல ஈடுபாடோட இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருந்து எம்என்சி பத்மநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க. அதாவது சும்மா கிடந்த நிலத்தை பத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மா காய ஒட்டச்சு கட்டி கரும்பு கொள்ளியில் வாய்க்கா வெட்டி நெல்லு மிளஞ்சிருக்கு வரப்பு முள்ள மறைஞ்சிருக்குன்னு பாடு வரக்கூடிய விவசாயிகள் நாங்கள் படுகின்ற பாடு கண்டிப்பா அரசாங்கத்துக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த மீடியாவுக்காவது கண்டிப்பா தெரியுதுங்க. இங்க பார்த்தா ஆற்றுல பார்த்தா தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆனா கடமடை பகுதிகள் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட கடமடை பகுதிகளுக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு வசதி பண்ணிட்டு இருக்குல்ல. பிரைவேட்டா வச்சிருக்கிறீங்க ஸ்கீம் போட்டிருக்காங்க, ஒரு 10 பேர் அவங்க மட்டும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த ஸ்கீம் மூலியமா தண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க.
ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன லாபம் அடையறாங்கன்னு பார்த்தா விவசாயம் மூலியமா இல்லைங்க, நாலஞ்சு மாடு வச்சிருக்காங்க, பத்து ஆட்டுக்குட்டி வச்சிருக்காங்க, இதன் மூலியமா தான் தினசரி அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்களோ ஒழிய அஞ்சு ஏக்கர் இருந்தா கூட அந்த அஞ்சு மாடும் பத்து கண்ணுக்குட்டியும் இதுதான் ஜீவனம் கொடுக்குதா ஒழிய கண்டிப்பா விவசாயத்து மூலியமா எந்த லாபமும் அடைய முடியல. கடைமுறை பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு போறதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு கொடுத்து பைப்பு பெரிய லைன்ல விட்டு பெரிய மின் மோட்டாரை வச்சு கடைமுறை பகுதிகளில் தண்ணி என்னைக்கு கொண்டு போறாங்களோ அன்னைக்குதான் இந்த தமிழ்நாடு இந்த டெல்டா மாவட்டம் கண்டிப்பா வளம் பெறுங்கிறது என்னோட கருத்து சார். கடைமடை பகுதிக்கு தண்ணி போகல அப்படிங்கறது உங்கள் முக்கியமான குற்றச்சாட்டு. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார். வணக்கம், யார் அங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், ஹலோ, சொல்லுங்க. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். என் பேர் சந்திரா, நான் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கேன். எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரவர்ணின்னு ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரொம்ப நல்ல அகலமான ஆறு. ஆனா அது இப்ப மண் எல்லாம் மண்ணு கிண்ணு எல்லாம் ஒண்ணு இதாகி நடுவுல நடுவுல திட்டு திட்டா அதுல மரங்களும் செடிகளும் குப்பைகளும் சேர்ந்து சேர்ந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இப்ப அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்ல, சிவகாசி மக்களுக்கு கூட தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிற ஆறு அது. அத கவனிக்காம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி டவுன்ல நைனார் குளான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய பறவைகள் இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அகண்ட ஏரிய போல இருக்கும். அதுவும் இப்ப தூர் வாராம வெறும் சாக்கடை தண்ணி ஓடுற இது மாதிரி இருக்கு. அரசாங்கம் தனிப்பட்டவங்க நிறைய பேர் இந்த தாமிரவர்ணி ஆத்துல கொஞ்சம் செயல்பட்டாங்க. அத கவர்மெண்ட் செயல்பட விடாம தடைப்படுத்தி பண்ணிருச்சு. அத தூர் வாடுறதுக்கும் குப்பை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் அகலப்படுத்துறதுக்கும் செய்யும்போது அரசாங்கம், ஏன்னா பக்கத்துல கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறதுனால அதை தடை பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் நல்ல செய்து கொடுத்தாங்கன்னா திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை, இன்னும் அநேக பகுதிகளுக்கு அது சீராகும், மக்களுக்கு உபயோகமாகும். ரெண்டாவது அது மூலிகை தண்ணி, அதனால அதை கொஞ்சம் முயற்சி எடுத்தா நல்லா இருக்கும். நிச்சயமா இணைப்புல இருந்து கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி சார். இந்த நேயர் சொன்னதை பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கிய ஆறு, முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி, அந்த நதியவே அரசு இந்த அளவுக்கு பாழ்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம். அப்போ குக்கிராமங்கள்ல இருக்கிறத சின்ன சின்ன நீர்நிலைகளை சரி செய்வது இருக்கட்டும், மிகப்பெரிய நீர் ஆதாரங்களை கூட அரசு பாதுகாக்காமல் விட்டுருக்கு. இப்ப எட்டு வருஷமா என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமா, இப்ப நீங்க தாமரம் பண்ணிதான் தமிழகத்துக்குள் உருவாக்கக்கூடிய ஜீவநதி, வேற எதுவும் தமிழகத்துக்கு ஒரு ஜீவநதி கிடையாது. ஸோ அந்த நதியை கூட நம்ம பாதுகாக்க மாட்டோம்னா நம்ம நாளைக்கு தண்ணிக்கு என்ன பண்ண போறோங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அரசாங்கம் நீங்க தெலுங்கானால இருந்து நீர்த்துறை செயலாளர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் 60% நீர் மேலாண்மைக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்றாரு. ஸோ அங்குள்ள அந்த அளவுக்கு நீங்க தெலுங்கானாவும் ஆந்திராவும் போட்டி போட்டு நினைச்சாங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏரியில் சேட்டலைட்டை வச்சு செக் பண்ணி பழைய அளவு எந்த அளவு இருந்ததுங்கிறத நீங்கள் வரைபடம் தயாரிச்சு அதை ஆக்கிரமிகளை நீக்கி தூர்வாரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கூட 25,000-30,000 crore செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்பயும் கூட இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்த பின்னாடியும் நீங்கள் அதில் நிறைய நீங்கள் ஒரு குறிப்பு சரியான திட்டமிடல் வேணும். முதல்ல நீங்கள் சரியான முறையில் திட்டமிடல் செய்து அந்த ஏரியினுடைய நிலப்பரப்பை கண்டறிஞ்சு அதை வரைபடமாக தயாரித்து அதை தூர்வாரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து காவிரி டெல்டா மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைமடை தண்ணி போகணும் என்ன காரணங்கிறத ஆய்வு பண்ணி அதை சரி செய்ய வேண்டியிருக்கு. தாவரம் பண்ணி சரி பண்ணிருக்கு. இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் நிச்சயம் தமிழகம் ஒரு நீர் மேலாமையில் நல்ல விதமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தன்னார்வலர்களை இந்த அரசு எப்படி நடத்துது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து உங்களோட இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் வந்து மக்கள் வந்து மக்களுடைய இது ஜனநாயக நாடு, மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களை கேட்டு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது நம்முடைய இங்கே போன்ற அறப்போர் இயக்கம் போன்ற நிறைய இயக்கங்கள் தன்னார்வலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு மக்களுக்காகவும் அரசாங்கம் நல்லடியாக செய்யணுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அவங்களை போன்ற அவங்களுடைய கருத்துக்களை முதல்ல கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும், அவங்கள்ட்ட இருந்து பிரச்சனைகள் என்னங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது பார்க்கணும், அது எப்படி தீர்வு செய்ய முடியுங்கிற ஒன்றிணைஞ்சு இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஒரு சிறப்பான இது இருக்கும். நம்ம ஒரு மூன்று விஷயங்களை சொன்னோம். ஒன்று வந்து ரெயின் வாட்டர் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது மழைநீர் பொறுப்புடைமை. சென்னை அதாவது தமிழகம் முழுவதும் பெய்யக்கூடிய மழைநீர் ஆக குறைஞ்சபட்சம் 915 mm இருந்தால் 4200 TMC தண்ணி நமக்கு கிடைக்குது. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன, எவ்வளோ தண்ணியை நம்ம வந்து நீர்நிலை அதாவது வாட்டர் பாடிஸை சேகரிச்சிருக்கோம், எவ்வளோ தண்ணியை சதுப்பு நிலங்களை சேகரிச்சிருக்கோம், எவ்வளோ தண்ணியை பூமிக்குள்ளே சேகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எந்த கணக்கும் கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் செலவு பண்ணால் எப்படி ஆகும்?
அப்படி எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? அப்போ ஒரு அரசாங்கம் முதல்ல தண்ணீருக்கான கணக்கீடு வேணும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தண்ணீர் உருவாயிருக்கு, அந்த தண்ணி எவ்வளவு சேமிச்சிருக்கான கணக்கு உருவாக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு. தமிழகத்தில் மட்டும் 80 TMC கழிவுநீர் உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த நீரை வந்து நீங்கள் மறுசுழற்சி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் வந்து நீருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மூன்றாவதாக மழைநீர் சுழற்சி. இப்போ நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருந்த மழை குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் பெய்யக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. குளிர்கால மழையோ கோடை மழையோ இல்லை. அந்த மழைநீர் சுழற்சியை மாற்றி அமைக்கணும்னா காடுகளை அதிகப்படுத்தணும். நமக்கு 33% காடு வேணும், 17% இருக்குது, 17-18% இருக்குது. இப்போ காடுகளை அதிகப்படுத்துறது, நிறைய மரங்களை நடுறது, ஏரிகளை பாதுகாக்கிறது, ஏரிகளை வந்து ஒரு பல்லுயிர் சூழல் மிக்க ஒரு ஒரு வாழிடமாக மாற்றுறது, இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக மழைநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மூன்று விஷயத்தையும் போர்க்கால அடிப்படையில் செஞ்சாவே ஓரளவுக்கு சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஒரு மழைநீரில் நீர் மேலாண்மையில் ஒரு சிறப்பான தமிழாக இருக்கும். ஒரு நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய வறட்சியையும் சந்தித்தோம், மிகப்பெரிய வெள்ளத்தையும் சந்தித்தோம். அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும், நீரை சேமிக்கிறதா இருக்கட்டும், நீரை சரியாக முறைப்படுத்துறதா இருக்கட்டும், மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும்? மக்கள் வந்து ஓரளவு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்னன்னா மக்கள் வெளிவந்து கேள்வி கேட்கறதில்லை. ஏன்னா நம்ம ஜனநாயக கடமைங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வரி செலுத்துறோம். அந்த வரி செலுத்திற்கான செய்ய வேண்டியது அதில் தான் அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே வரியில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் ஏன் இது நடக்கலைன்னு கேள்வி கேட்கும் போது தான் அந்த செயல்பாடு வரும். நமக்கு என்ன யாராவது செஞ்சுருவாங்க, யாராவது பார்த்துக்குவாங்கன்னு நம்ம சும்மா இருக்கிறனால தான் அந்த எந்த வேலைகளும் இப்போ தூர்வார போகிறது நடக்கிறது இல்லை, அல்ல ஏரிகளை பராமரிக்கிறது நடக்கிறது இல்லை, எதுவுமே நடக்கிறது இல்லை, அல்லது சாலைகளில் எப்படி தண்ணி பூமிக்குள்ள போகிறதுக்கான ஏற்பாடு இருக்கணும் அதுவும் நடக்கிறது இல்லை. அப்போது மக்கள் எப்போ வந்து எங்களுடைய ஜனநாயகம் இது, நாங்கள் வரி கட்டியிருக்கிறோம், எங்களுக்கானதை வந்து நீங்கள் கேட்கணும் செய்யணுங்கிறதுக்கான கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும், எப்பொழுது அவங்களுடைய உரிமை அது, வேற எதுவும் கேட்க போறது இல்லை, அந்த உரிமையை வந்து எப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதுதான் இது வந்து மேலும் சிறப்படையும். இறுதியான கேள்வி, இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மையில எப்படி செயல்பட்டிருக்கு, உங்களோட ஒட்டு மொத்த பார்வையை பதிவு செய்யணும். இல்லை, இப்போ நீர் மேலாண்மையில் மோசமான இருக்கிறனால தான் நம்ம இந்த இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீர் மேலாண்மையில் சிறப்பாக இருக்குன்னு இருந்துச்சுன்னா 2015 வெள்ளத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம், 2019 வறட்சி இருக்க மாட்டோம், தமிழகம் முழுவதும் வறட்சி இருந்திருக்காது. இது நீர்மலையில் சரியா இல்லைங்கிறது தான் வெளிப்படையாக நமக்கு வந்து நம்ம டேட்டாஸ் கிடைக்குது, நிகழ்வாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னுமேலும் சிறப்பாக செயல்படணும்னா இதை விட மோசமான நிலைமை வரும் அப்படி. ஏன்னா வந்து 2017 வந்த வறட்சியை விட 19 வறட்சி மோசமாக இருக்குது. இன்னொரு 2 வருஷம் கழித்து ஒரு வறட்சி ஏற்படுமானால் அது இதை விட மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வல்லுநருடைய கணிப்பு. அப்போ அது இல்லாமல் இருக்கணும்னா இப்பயாவது மக்களுடைய கருத்துக்களையும் அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி இயக்கங்களுடைய கருத்துக்களையும் இது கேட்டு நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு நீர் மேலாண்மையை உருவாக்குனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரி சாலும். இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அரசு, ஒரு சரியான அரசு எப்படி செயல்படணும், குடிமராமத்து பணியாக இருக்கட்டும், நீர்நிலைகளை பராமரிப்பதாக இருக்கட்டும், இந்த அரசு இன்னும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது உங்களோட இது? இல்லை, மக்களை முதல்ல கலந்து ஆலோசிக்கணும். நீங்கள் மக்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, மக்கள் இருந்து கலந்து ஆலோசிக்கணும். ப்ளஸ் நீங்கள் அந்த வல்லுநர்களையும் கலந்து ஆலோசிக்கணும். கலந்து ஆலோசனை பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எவ்வளவு தண்ணீர் உற்பத்தி ஆகுங்கிற கணக்கீடு செய்யணும். அந்த தண்ணீரை நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம், எவ்வளோ கடலில் போய் கலந்துருக்கு, நம்ம பண்ண முடி போச்சு அப்படிங்கிற கணக்கீடு வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ கணக்கீடு பண்ணும்போது எவ்வளோ தண்ணி இருக்குங்கிற கணக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி செலவு பண்ணுங்கிற இது வரும். இப்போ நீங்கள் இந்த வருஷம் மழை கம்மியாயிடுச்சா, அப்போது நீங்கள் வந்து எதை வந்து இதை நம்ம இது பண்ணலாம், விவசாயத்தில் இதை மாற்றி அமைக்கலாம், இதை ஃபீடிங்கில் மாற்றி அமைக்கலாம், அல்லது வேறு எந்த மாதிரி செய்யலாம், எப்படி வந்து இந்த நீங்கள் சீவேஜ் வாட்டரை மறுசுழற்சி பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும். நீங்கள் உங்கள் முதல்ல வந்து எவ்வளோ கணக்கீடு இருந்தால் மட்டும்தான் அந்த செலவு வரவு எவ்வளோ இருந்தால் தானே செலவு செய்ய முடியும். பட்ஜெட் போடுறீங்க, இவ்வளோ வர வரும் செலவு பண்ணுறது பண்ண போடுறீங்க. அதே மாதிரி தண்ணியிலேயே ஒரு பட்ஜெட் போடுங்க, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ தண்ணி உற்பத்தி ஆயிருக்கு, இதை நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு இதை உருவாக்கினால் மட்டும்தான் நம்ம வந்து சரியாக செய்ய முடியும். நிச்சயமாக சார், நிச்சயமாக அரசு இனிமேலும் விழிப்புடும் செயல்படும் அப்படின்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பகிர்ந்த நமக்கு நன்றி. நேர்களே, இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் அதிமுக அரசு எந்த அளவுக்கு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டு இருக்கிறது, குடிமராமத்து திட்டப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். மேலும் தண்ணீரை சேமிப்பது, சிக்கனமாக பயன்படுத்துவது, மேலும் நீர்நிலைகளை எவ்வாறு பராமரிப்பது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் மக்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு மக்களின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.